அதாவது மகாலட்சுமி தன்மை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு. 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் அவ்வளோ வருங்க. ஆனால் இதை வைக்க ஆரம்பித்த 7 நாளில் உங்களுக்கு கடன் தொல்லைகள்லாம் நீங்கி அதுலேருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் போயெல்லாம் கஷ்டப்பட வேண்டான்ங்கிறதுக்காக இந்த அம்மாவுடைய வேண்டுதல். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸ்ரீ லக்ஷ்மி அறிவோ நமேசிவாய. அதாவதுமா, இன்னும் ஒரு அரிய ஒரு சின்ன இது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதாவது மகாலட்சுமி தன்மை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உங்களுக்கு பீரை இருக்கும், கல்லாப்பட்டி இருக்கும், அதாவது நீங்கள் இந்த ட்ராவ் சொல்லுவாங்க, அதை காசு போட்டு வைக்கிற ட்ராவ், இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கும் இல்லையா. அதில் என்ன பண்ணணும், ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கிறணும். அந்த மஞ்சள் துணிக்குள்ளே வந்துட்டு ஒரு அரச மரத்து இலை வேணும். அரச மரத்து இலை எப்படி வேணும் அப்படின்னா, இந்த பிள்ளையார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரச மரத்து இலை, கோயில் இருக்கக்கூடிய ம இலை, நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள இலை இதுதான் வேணும். வெளிசு இந்த பாலடைஞ்சது அந்த மாதிரி இடங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் அரச மரத்துலேருந்து இலையை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இடத்துலேருந்து அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு மகிழ் இறகு வச்சு இதை மடித்து அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சிடணும். எது உங்கள் பீரோலையும் அந்த கல்லாப்பட்டியில் வச்சிடணும். அப்போ வந்துட்டு ஒரு அந்த யாகம் வளர்ப்பம்ல அதில் போடக்கூடிய காயின், அந்த காசு, அந்த காசு உங்கள் கல்லாப்பட்டியில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த அரச மரத்து இலையே நான் அந்த வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு வச்சுருக்கும்போது உங்களுக்கு காஞ்சி போயிரும் பாருங்கள். அதை எடுத்து இந்த தர்ப்பை இருக்கும், தர்ப்பை பிள்ளையும் எடுத்துகிட்டு மனோசீலை, அதுலேயும் மனோசீலை வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த சங்கல்பம் சொல்லிட்டு இருக்கும் ஒரு கட்டி, அது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அது யாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும். அது உங்களுக்கு வேணுங்கிறப்போ நான் ஃப்ரீயாகவே தரேன் கேட்குறவங்களுக்கு. அதையும் வச்சு நீங்கள் இதை பூரா வந்து நெய்யில் வந்து யாகம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த நெருப்பில் பண்ணணும். நீங்கள் யாகம் வளர்க்கணும், இந்த கணபதி ஓமமோ எதோ பண்ணலாம். அப்படி இல்லையா, வீட்டில் சின்ன ஒரு சட்டி எடுத்துகிட்டு நவதானிய கட்டு வாங்கிட்டு வந்து அதில் போட்டு நவதானியம் போட்டு நெய் ஊற்றி ஒரு 3 கரண்டி நெய் ஊற்றணும். ஊற்றி அதில் தீபத்தை ஏற்றி இந்த இதை அதில் கறுக்கி இதில் ஒன்றா வைத்து நீங்கள் கையில் அந்த நெய்யிலேயே கறுக்கணும். கறுக்கிட்டு அந்த அரகஜாவும் புணுவும் சேர்த்துக்கிறங்க அதோட. இதையும் நீங்கள் வந்து அந்த நம்ம மகாலட்சுமி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெட்டி அதுக்குள்ளே நீங்கள் இதை வச்சிங்கனாக்கும் செல்வங்கள் அதிகமாக சேரும். அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி வாடிருச்சு அப்படின்னா திருப்பி அதே இடத்துலையே நீங்கள் மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்போ நீங்கள் எப்படி, நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிட்டுருக்கீங்களா, வெறும் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் அவ்வளோ வருங்க. ஆனால் இதை வைக்க ஆரம்பித்த 7 நாளில் உங்களுக்கு கடன் தொல்லைகள்லாம் நீங்கி அதுலேருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஓம் நம பகவதே உக்ரமா காளி சாமுண்டி ஆயி பைரவி சம்பவி ஓங்காரி லிம்பிளி வீரமா காளி அங்காள பரமேஸ்வரி கல்கத்தா காளி தர்ஷினி தாராமா காமக்கியா சிம்மஸ்தான் பகுலாமிகி இறுதிலிங்கேஸ்வராய சுவாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சடம் பண்ணணும். இப்படி உச்சடம் பண்ணும்போது அஷ்டலக்ஷ்மியும் சிவபெருமானும் உங்களுக்கு வந்து வசமாவார். இது ஒரு அற்புதமான உங்களுக்கு சொந்தமாகவே செஞ்சுக்கிறது. நீங்கள் எங்கேயும் போயெல்லாம் கஷ்டப்பட வேண்டானுங்கிறதுக்காக இந்த அம்மாவுடைய வேண்டுதல். ஸ்ரீ லக்ஷ்மி அறிவோம் நம சிவாய. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.